ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தே நம. ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணயாம தேவாஹம் பத்ரம் பசியமாக்ஷர்பியஜத்ராஹாசிரைரங்கசஷ்டுவாகம்சனோவிஷேமதேவஹிதம் யதாயுஹ. ஸ்வஸ்தி நா இந்த்ரோ ருத்ரஸ்ரவாஹ ஸ்வஸ்தி நா பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நா சாக்ஷர்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. எனக்கு ராம உத்தரதாபினி உபநிஷத்தில் 29வது மந்திரத்தை பார்க்கலாம். அவர் யாஞ்சவல்யக்கர் அத்ரி மகரிஷிக்கு குருமதியை பற்றி பேசுகிறார். இங்கே போனால் முக்தி கஷேத்திரம் இந்த இடத்த தியானம் பண்ணாலே உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளோடு தொடர்பு கொள்ளலாம். அதனால் நீங்கள் ஜென்ம ஜென்மாந்தரமாக செய்த பாவங்கள் எல்லாம் நாசயத்தி ஒரு நதி நாசம் செய்கிறது, இன்னொரு நதி வாரயத்திய உங்களை விடுவிக்கிறது, அத்தனை பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறது. அதனால் முக்தி கஷேத்திரம் அவிமுக்தி கஷேத்திரம் காசி வாரணாசி அப்படின்னு வெளியில் பனாரஸில் இருந்தாலும் வெளியில் இருக்கிற எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதுனால அதை புருவமதி அப்படின்னு சொன்னார். அதை பற்றிய மேற்கண்ட விவரங்களை இன்னும் கேட்குறாரு. இப்போ நாம் பிரித்தோம், அது நெற்றியை மூணாக பிரித்தோம், நடுநெற்றி மேல் நெற்றி கீழ் நெற்றி. இந்த கீழ் நெற்றி தான் அவிமுக்தஸ்தானம், பெண்கள் பொட்டு வைக்கிற இடம்னு சொன்னேன். நடுநெற்றியில் பொதுவாக ஆண்கள் பொட்டு வைக்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் மேல் நெற்றியில் பெண்கள் மறுபடியும் ரெண்டாவது பொட்டை வைக்கிறாங்க. இப்போது அதை பற்றிய விவரங்களை இன்னும் கேட்குறாரு. யார் கேட்குறது? அத்ரி கேட்குறார். கதம் ச அஸ்ய ஸ்தானம் பவதி இதி, எங்கே அப்படிப்பட்ட ஸ்தானம் இருக்கிறது? அதுக்கு எக்ஸாக்டாக பேரை சொல்கிறார். புருவோ புருவோ கிராணம், புருவமும் கிராணமும் சந்திக்கும் இடம், மூக்கு, கிராணம்னா மூக்கு, ரெண்டு புருவங்களும் மூக்கும் சந்திக்கும் இடம் அதான் மத்தி புருவ மத்தி. ச யக சந்திஹி, அது சந்தி பிளேஸு, சந்திக்கக்கூடிய இடம். ச ஏவ தியர்லோகஸ்ய, அது ஸ்வர்கலோகத்துக்கும் அப்பால் பரஸ்ய தியோலோகஸ்ய புகு புவக ஸ்வகன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்வக தான் தியர்லோகம். தியர்லோகத்துக்கும் அப்பால் பரஸ்ய பரஸ்ய அப்பால் ச சந்தீர், அது சந்திங்கிற அந்த நிலை இருக்கிறது. அது இரவும் பகலும் சந்திக்கிற நேரம், அண்டமும் பிண்டமும் சந்திக்கிற நேரம், சந்திக்கிற இடம், ஆகாயம் பூமியும் சந்திக்கிற இடம் அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்குதுல. நமக்கு எளிமையாக புரிஞ்சிடுச்சு கீழ் நெற்றி, அவ்வளோதான் புருவமதி. ஸோ ஏத்தது வை சந்தி சந்தியாம் பிரம்ம விதி, இதில் மேல் நெட்டியா நடுநெட்டியா கீழ் நெட்டியா நீங்கள் கவலையப்பட வேண்டாம், அது கிளீனாக சொல்லிடுச்சு. ஒரு நாக்கு மூக்கு, மூக்குங்கிறது ஆரம்பிக்கிற இடம், ரெண்டு புருவ மத்தி சேர்கிற இடம், மூணு ஜங்ஷன் ஆகிற இடம் சந்தி, குழப்பம் இல்லை.
ஸோ சந்தியும் சந்தியாம் பிரம்மவிது. சந்தியா நேரத்தில், மாலை நேரத்தில், மாலை நேரம் தான் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் சந்தினா. காலையிலையும் இருட்டு போகிற நேரம் பகல் வரும் நேரம், சாயந்தரம் பகல் போகும் நேரம் இருட்டு வரும் நேரம், அதாவது இரவு பகல் வெளிச்சம் இருட்டு, அந்த நேரத்துல எல்லாம் பிரம்மவித் ஞானிகள் உபாசதாயிதி அந்த புரோமத்தியை தியானிக்கிறார்கள், உபாசனை செய்கிறார்கள். ஸோ அபிமுக்த, அதுவே அபிமுக்தம், உபாசிய தியானிக்க வேண்டிய இடம். இது பொதுவாக இந்த மந்திரங்கள் தெரியாமலே காலங்காலமாக தியானம் பண்ண விரும்பக்கூடிய எல்லாரும் எல்லாம் இங்கேயும் தான், வேறு எந்த நாட்டிலையும் எந்த மொழியிலையும் இந்த கருத்துக்கள்லாம் கிடையாது. உலகம் ஃபுல்லாக அது பரவி இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒரு 10 ஞானிகள் உலக நாடுகளை சுற்றி வரலாம் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. அது இறைவனுடைய கருணையாக தான் நான் பார்க்குறேன். இங்கே பிறந்து இங்கேயே வளர்ந்துருக்கிறவனுக்கு அந்த ஞானம் இன்டைரக்டாக கிடைக்கும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும். எப்படின்னா எப்படின்னு தெரியாது, அவன் போகிறப்ப வரப்ப நிற்கிற இடத்துல பேசுகிறது சொல்கிறது வர்றது அது தானாகவே காத்தடித்து உள்ளே போயிடுது. வெளிநாட்டவருக்கு இது போய் சேரணும்னா ஈஸ்வர சங்கல்பம் அது. உலக நாடுகள் ஃபுல்லாக இந்த உயிர் பற்றி பேசக்கூடியது இந்தியாவில் மட்டும்தான். தாவேஷம்னு, அதாவது லாவோட்ஸுன்னு ஒரு சைனா தத்துவ ஞானி, அவர் தாவேஷம் தா வே சு சிங் அப்படின்னு அவர் பேர். அவர் ஒரு ஃபிலாசபர். அவர் வந்து இந்த வாழ்க்கையை ஒரு தத்துவமாக சொல்கிறாரு. கடவுளுங்கிற பேரை சொல்லாமல், அந்த பிரம்மங்கிற பேரை வார்த்தையை சொல்லாமல், நம்ம உபநிஷத்தில் இருக்கிற விஷயங்களை 100 மந்திரத்துக்கு மேலே அந்த மந்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் சொல்கிறார். இது பிஃபோர் கிறிஸ்ட் அவர் சொல்லிட்டு போகிறார். அப்போ நம்மளுடைய வேதத்தினுடைய வேல்யூ பாருங்கள். எந்த மதமாக இருந்தாலும் அதனுடைய சாரம் இங்கே இருக்குது, அதனுடைய விதை இங்கே இருக்குது. வேறு ஒரு வார்த்தையும் இல்லை, நிறைய பேச எனக்கு விருப்பம் இல்லை. நம்மளுக்கு தான் நம்மளுடைய கல்ச்சரும் நம்மளுடைய பண்பாடும் நம்மளுடைய வேதத்தினுடைய மகத்துவமும் அறியலை, நாமளும் அறியலை. அறிஞ்சவன் சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு சிந்திக்கிறதுக்கு இல்லை, வேதம் உங்களை நம்பி வான்னு சொல்லவே இல்லை. அந்த தாவேசம்னு சொல்லுவாங்க, டிஏஓ டாயோ சு டிஇசட்யூ சிங் சிஹெச்ஐஎன்ஜி தாயோ சு எல்லாத்துலேயும் டீ யூஸ் பண்ணுவாங்க சைனீஸ். சுனாமி அதில் டீ இருக்குது சைலண்ட்டு. அதுக்கு ஆத்தராக இருக்கிறவர் தான் இவர். இப்போ நான் சொல்கிறது யார் இந்த லாவோச்சுன்னு சொன்ன இல்லையா, அவர் தான் ஃபிலாசபர். ஓஷாவுக்கு அவர் தான் உயிர். ஓஷோன்னு ஒருத்தர் இந்தியா ரஜினீஷ்னு இருந்தாங்க, நிறையா ஜெயின் ட்ரெடிஷனில் வந்தவர், உலகத்தில் உள்ள எல்லா மதத்தையும் ஆராய்ச்சி பண்ணவர், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தார். அப்புறம் ஒரு காலகட்டங்களில் கடவுள் அவசியம் இல்லைங்கிற நிலைக்கு போயிட்டார், அப்புறமா இல்லாமல் போயிட்டார். அவருடைய ஃபிலாசபி பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த கட்டுப்பாடுகள்லாம் பிடிக்காது. அதாவது ஒரு லட்சியத்தை அடைகிற, ஒரு குறிக்கோளை அடைகிறோம், ஒரு பாயிண்ட்டை அடையணும்னு சொன்னால் அதுக்கு வந்து படிமுறைகள் இருக்குது, ஒரு ட்ராக் இருக்குது. நியமங்கள் இல்லாமல் எந்த இன்ஸ்டியூஷனும் நிற்காதுங்க. ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு கடையாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஒரு குரூப் 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 10 கருத்து இருக்கும். அப்போ அங்கே என்ன பண்ணணும், நியமங்கள் அவசியம். நியமங்களுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு ஆகணும். நீ அன்பு அறிவெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. அங்கே என்னன்னா நியமங்களை மீறக்கூடாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, 10 மணிக்கு இங்கே இருக்கணும். இப்போ இந்த கிளாஸே யார் வந்தாலும் வளர்னாலும் 7.5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஃபிலாசபியில் தானே அதுதான் நிரந்தரம், அதுதான் நிற்கும். இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா, மக்களுக்கு கட்டுப்பாடுகளை பொதுவாக பிடிக்கிறது இல்லை. என்ன ரிலாக்ஸேஷன், என்ன அப்படி பெருசாக நீ
உள்ளேயே இருக்கிறவன் தாங்க வெளியில் வந்து சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். கட்டுப்பாட்டில் இருக்கிறவனுக்கு தான் ஃப்ரீடம் கிடைக்கும். நீ வெளியிலே நிற்கிறவனுக்கு எதுக்கு வெளியில் வந்து என்ன அவன் இப்போ ரூமுக்குள்ளே இருக்கிறான், அவன் வெளியில் வந்தார்னா ஒரு வசீகரம் இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும், ஒரு வெளிச்சம் இருக்கும். எப்போ வெளியில் வந்தா அவன் அப்படி ஃபீல் பண்ணான். எப்பயுமே நீ வெளியில் தானே நிற்கிற, பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நீ உள்ளே போகிறது இல்லையே. அந்த இந்த சத்தை நோக்கி உன் மனம் போகிறது இல்லையே. உள்ளே போனால் அது சித்து, வெளியில் போனால் மனம், மேலே போனால் இறைவன், கீழே போனால் அசுரன், மிருகம். தன விஷயம் இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுற விஷயம் தானே, ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலையே. இப்போ அந்த அந்த தவசேஷத்தினுடைய தத்துவ பிலாசபர் சொல்கிற கருத்தை எல்லாம் பிரம்மங்கிற வார்த்தையை சொல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போகிறாரு. கடைசியில் இந்த சிவம் சக்தி ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸு மைனஸுங்கிற ஆண் பெண் அசையும் அசையாது, அப்புறம் நீங்கள் அறிவால் பிடிக்க முடியாது, இன்னத்தெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் அவரும் சொல்கிறார். எதுன்னு சொல்ல எதுன்னு சொல்லாத ஒரு சக்தின்னு சொல்கிறார். அது ஒரு ஃப்ளோவாக போயின்னு இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எதை அதை பற்றி இப்போ அவரை பற்றி பேசுனா 100 மந்திரம் இருக்குது, 100க்கு குறைஞ்சது சொல்கிறேன், 100லேருந்து 1000 மந்திரம் இருக்குது அவருடைய ஃபிலாசபியை நம்ம உபநிஷத்தில். இது ஒரு நல்லா ஞாபகம் வச்சுங்க. சைனா நான் ஒவ்வொரு மதமாக அப்படியே அனலைஸ் பண்ணுறேன், ஸ்டடி பண்ணிக்கிட்டே வரேன், புரியுதில்ல. நம்மளுடைய கல்ச்சர், இந்த சனாதன தர்மம் எவ்வளவு மேன்மையானதுங்கிறத அறியாமல் எப்படிலாம் பேசுகிறாங்க. அது வேதாந்திகள் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். சண்டை போடுறதுக்காக இல்லை, ரியலைசேஷனுக்காக இது சொல்கிறேன். எவ்வளவு மேலானது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் சொல்கிறாரு. இப்போ இந்த ஓஷங்கிறதுல அந்த கட்டுப்பாடுகள் பிடிக்காதவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஓரளவுக்கு வரம்பு மீறிடுறாங்க, அந்த ஃப்ரேம் அவங்களுக்கு பிடிக்காது, ஒரு ஃப்ரேமில் இருந்து பிடிக்காது. ஒரு லெவல் போகிற வரைக்கும் ஃப்ரேம் அவசியம். ஒரு லெவல் போனால் நீ சத்தாக மாறணும், சத்துனா நல்லதாக மாறணும், அன்பாக மாறணும். இறுதி அன்பு தான், அன்புக்கு மேலே எதுவும் கிடையாது. அன்பும் இறைவனும் ஒன்று தான், சத்தியமும் இறைவனும் ஒன்று தான். நீ ஒரு லெவலுக்கு போன பிற்பாடு மறுபடியும் இந்த புறபோகத்தில் தான் ஈடுபடுறீங்க, அல்பபோகத்தில் தான் ஈடுபடுறீங்க, அப்புறம் என்ன ஆகுறீங்க, இல்லாமல் போய்டுறீங்க. கடவுள் அவசியம் இல்லைன்றீங்க, அப்புறம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிடக்குறீங்க. இப்போ நீங்கள் இருந்தா இருன்னு சொன்னான்னா இல்லைன்னு சொன்னான்னா அவனுக்கு அறிவு இருக்கு, அவன் சிந்திச்சுட்டு இருக்கான், செயல்பட்டுருக்கான், அது அவன் தலையெழுத்து. ஒரு கைட்லைன் வேணும்னு சொல்லும்போது அங்கே சுதந்திரம் தான் எங்களுக்கு முக்கியம்னா, இப்போ பாக்கி பேர்லாம் சுதந்திரம் இல்லாமல் இருக்காங்க. சரி, யார் எனக்கு எல்லாரையும் அவர் விமர்சனம் பண்ணுறார், ஓசோ எல்லாரையும் விமர்சனம் பண்ணிவிட்டு, நான் விமர்சனம் பண்ண முடியாத ஒரு பர்சன், நான் வந்து அவர் தான் நான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அவர் தான் நான் அப்படின்னு சொல்ல தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அந்த தத்துவத்துக்கு வந்துடுறார். இந்த லாவோட்ஸு தான் நான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்துடுறார். இப்போ என்ன அர்த்தம், கடைசியில் அகம் பிரம்மாஸ்மியில் வந்து நிற்கிதா? ரமணரும் பாருங்கள், ரமணர் ஃபிலாசபி என்னன்னு கேட்டுவாங்க, நான் யாரும் கேட்டுக்கிட்டே போனால் ஒரு இடத்துல நான் இல்லாமல் போவேன். அப்போ யார் எஞ்சி இருக்கிறது? கடவுள் வழியில் பற்றி அவர் அதிகமாக பேசலை. ரமணர் கடவுளை வெளியில் அதிகமாக பேசலை, குருவையும் வழியில் அதிகமாக பேசலை. இருக்காங்க ரெண்டு பேரும், உள்ளே இருக்காங்க, அவங்கள நோக்கி பயணி, உள்ளேயே போயிடு அப்படின்னா அவன் அகம் பிரம்மாஸ்மியில் தான் வந்து நிற்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ ரமண ஃபிலாசபியும் அகம் பிரம்மாஸ்மி, ஓஷோ ஃபிலாசபியும் அகம் பிரம்மாஸ்மி, லாவோர்ஸ ஃபிலாசபியும் அகம் பிரம்மாஸ்மி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா 3 பேர் சம்மந்தப்பட்ட 1000 புத்தகங்கள் படித்தா அப்படின்னு சொல்கிறது கரெக்டுங்கிறது புரிய வரும். ஒரு விளக்கத்துக்கு சொல்கிறேன், கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் போய் பாருங்கள், அதுக்குள்ளெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், அவங்க சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் படித்து பாருங்கள். அதுதான் எந்த ஒன்றை கண்ட அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலான்னு சொல்கிறேன், அந்த ஃபிலாசபியில் தான் இந்த தத்துவத்தை நான் சொல்கிறேன், அதையும் ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். 3 பேர் ஞாபகம் வச்சுங்க, லாவோச்சோ, ஓஷோ, ரமணர், எல்லாம் அகம் பிரம்மாஸ்மியில் தான் வந்து நிற்கிறாங்க, சொல்லாமல் சொல்கிறாங்க. அவங்கள ஃபுல்லாக அனலைஸ் பண்ணினீங்கன்னா இறுதி வந்து அகம் பிரம்மாஸ்மியில் தான் வந்து நிற்கிது.
அது சம்மந்தப்பட்ட மந்திரங்கள் வேணால் நான் உபநிஷத்துலேருந்து எடுத்து கொடுக்குறேன். மந்திரம் நிறைய இருக்குது. இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த இன்ட்ரோவில் தானே போயின்ட்டுருக்கோம். இன்னும் மனநத்துக்கான விசாரம் நடக்கலை. அகம்பிரம்மா தத்துவசி தத்துவமசிக்கான விசாரம் இன்னும் நடக்கலை. அகம்பிரம்மாஸ்மிக்கான விசாரம் இன்னும் நடக்கலை. மகா வாக்கியங்களுக்கான விசாரம் இன்னும் நடக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரோ தான் கொடுத்துன்னு போயின்ட்டுருக்கேன். ரெண்டாவது ரவுண்டில் அதை பண்ணுவேன். மூணாவது ரவுண்டில் மூணு ரவுண்டில் இந்த முக்திக்கான முடிவை நம்ம எடுக்க முடியும். இந்த நிலையத்தோடு முடியும். அதனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, இந்த அவிமுக்தா நீ விடுதலை உணர்வு எப்போ வரும், விடுதலை உணர்வு எப்போ வரும்னா பூர்வமதிக்கு வந்தால் தான் விடுதலை உணர்வு வரும். நான் ஃப்ரீயாக இருக்கேன். இப்போ டெய்லி காலையில் ஏந்தோடனே எத்தனை குழப்பம் இருக்குது, எத்தனை பயம் இருக்குது, எத்தனை பதட்டம் இருக்குது, எத்தனை நடுக்கம் இருக்குது. என்ன காரணம்? மன நடுங்குது. பயம் காரணமே இல்லாமல் பயம் நடுங்குது. ஏதோ ஒன்று நடக்க போதோ, ஏதோ ஒன்று நடக்க போதோ, ஏதோ ஒன்று நடக்கும். கண்ணு துடிக்குது, வலது கண்ணு துடிக்குது, இடது கண்ணு கையை துடிக்குது, காலை துடிக்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? பயப்படுறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் அச்சுட்டுங்கிற ஒரு நீ அதான் பூர்வமதி. அந்த இடத்துல நீ நின்னா எத்தனை பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனை ட்ராஜடியாக இருக்கட்டும், எத்தனை சுனாமியாக இருக்கட்டும், எத்தனை புயலாக இருக்கணும், ஸ்டோமாக இருக்கட்டும், எத்தனை எத்தனை ட்ராஜடியாக இருந்தாலும் வரும், நிற்கும், போகும். இப்போ எத்தனை இது வரைக்கும் எத்தனை கடந்து வந்திருக்கீங்க? உங்களை சாகடிச்சிருச்சா இல்லையே? உங்களை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருச்சா இல்லையே? உங்களை கீழே தள்ளி மண்ணை போட்டு மூடிச்சா இல்லையே? அப்பையா நீ இவ்வளோ பயப்படுற? நீ அந்த இருக்கிற இடத்துல நீ நோ ரியாக்ஷன், டூ நத்திங், சே நத்திங், பி நத்திங். இதுதான் பிரச்சனை நேரத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய. உங்களை விமர்சிக்கிறாங்களா, உங்களை தப்பாக பேசுகிறாங்களா, இல்லை சூழ்நிலை விபரீதமாக போயின்ட்டுருக்கா, இதுதான் இதுதான் மௌனம்னு சொல்லுவாங்க. நீ ஸ்வரூபத்தில் இருந்தீனா ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் சொன்னாலே, சம்சிதம்ங்கிற வார்த்தை தாங்க முக்தி. தன்னில் தானாக நிற்பது தான் சம்சிதம். நன்றாக அமர்ந்திருத்தல் எங்கே? சத்தில் சித்தானது நன்றாக அமர்ந்திருத்தல். புரியுதாப்பா? இப்போ இந்த சுதந்திர சுதந்திரன்னு சொல்லவன் எல்லாருமே என்ன ஆகிறான்னா, ஒரு காலத்தில் இல்லாமல் போய்ட்றான். அவன் ஃபிலாசபியை பேசினாலே அசிங்கங்கிற அளவுக்கு ஆகி போயிடுது. பார்த்தீங்களா? அப்போ மாறாத ஒன்று மாறிக்கிட்டே இருக்கிறது, மாறாத ஒன்றாக இருக்கிறது, எப்போதும் நிலையாக இருக்கிறது, என்றும் இருக்கிறது, அழியாமல் இருக்கிறது சனாதனம். சத்து தான் சன்னா மாறி சனாத்தா மாறி. புரியுதா? புரியுதா? ஸோ அவிமுக்த உபாஷ்ய இது, ஸோ அவிமுக்த இந்த சந்தியா நேரத்தில் அந்த பூர்வமத்திய தியானிப்பாங்க, உபாசனை பண்ணுவாங்க. உபாசனைனா தியானம், வழிபாடு, ஆராதனை எல்லாம் உபாசனால தான் வரும். பூஜை பண்ணால் கிரியா, கர்மா செய்யணும். உபாசனால் ஒன்றும் வேலை கிடையாது. உட்காந்துருக்கணும், சும்மா உட்காந்துருக்கணும். அதுலேயும் மென்டல் மனம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. மனம் சும்மாவே இருக்காது. மனம் சும்மா இருக்குமா? இன்னொருத்தர் இன்னைக்கு கேட்டார், ஒரு முக்கிய சார், எவ்வளோ நேரம் நீங்கள் சிந்தனை இல்லாமல் இருப்பீங்கன்னு கேட்டார். நல்ல கேள்வி. நான் எப்போதும் அப்படி தான் இருக்கேன், 30 வருஷமாக அப்படி தான் இருக்கேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு, ஒன்றுமே சிந்திக்க மாட்டேமே, பேசாமல் போகிறோம் வரோம், அந்தந்த வேலையை சொல்லி. என்னென்னா எனக்கு அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. அக்செப்டன்ஸ்னால் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும், டேக்கிள் பண்ணணும், பாஸ் பண்ணணும். எப்போதும் போல யதார்த்தமாக இருந்தால் இன்றைக்கி வந்தே இல்லை. இன்றைக்கி வார்த்தையாக சொல்கிறேன்னு தவிர வாழ்ந்துக்கிட்டு இருந்தது அப்படி தான். 30 ஆண்டுகளாகவே எப்போதும் பலர் யதார்த்தமாக இருந்தேன். இப்போ மட்டும் என்ன புதுசாக கொம்பு மலைச்சிருச்சு? உங்கள் பார்வை மாறி போச்சு. உங்கள் இந்த பர்செப்ஷன் ஆஃப் யூ சேஞ்ச். உங்கள் பார்வை தான் மாறியிருக்கு, என் பார்வை மாறலை. அப்போ அதே மாதிரி எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சுனாமி அடித்தாலும் உன் லைஃப்பில், நீ அதை எப்படி பர்செப்ட் பண்ணுற, எப்படி பார்க்குற? நீ ஏற்றுக்கிட்டால் தான் துக்கம். நீ ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உன் இஷ்டம். அப்போயே நீ அதை துக்கமாக ஏற்றுக்கிறேன். அதுக்கு உனக்கு அறிவு வேணும். இந்த துக்கமாக ஏற்றுக்கிறதா சுகமாக ஏற்றுக்கிறதாங்கிறதுக்கான ஒரு அறிவு இருக்கு, அதுதான் ஞானம்.
புரியுதில்ல, ஞானம் இல்லாதவன் அப்படியே ஏற்றுக்கிட்டு அழுகுறான் தவிக்கிறான், அதை விட்டுட்டு ஓடியே போயிடுறான். ஞானம் இருக்கிறவன் அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை வரட்டும், நிற்கட்டும், போகட்டும், மூணுத்தையும் பார்க்குறான். ஞானத்தின் உச்சியில் இருக்கிறவன், அண்ணாமலையாரம் சிகரத்தில் இருக்கிறவன், ஸ்டேஷனில் வரக்கூடிய தூரத்தில் வரக்கூடிய ட்ரெயினையும் பார்க்க முடியும், ஸ்டேஷனில் நிற்கிற ட்ரெயினையும் பார்க்க முடியும், ஸ்டேஷனை விட்டு புறப்பட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டுருக்க வண்டியையும் பார்க்க முடியுமா முடியாதா? அப்போ நீ மேலே ஏறணும், புரோமத்திக்கு ஏறணும், சிகரத்துக்கு ஏறணும். புரோமத்திங்கிறது ஒரு மிடில் பிளேஸ் தான், மேலே அதுக்கு மேலே வேலை இருக்குது. அதுக்கப்புறம் முதல்ல புரோமத்திக்கு வா. இன்னும் சொல்லப்போனால் புரோமத்தியில் பல சூக்ஷமாக இருக்குது, பல மேன்மை இருக்குது. இந்த புரோமத்தி வராதவனாக இருக்கான், சப்போஸ் இறந்து போகிறான், ஹிருதயத்தில் இருந்து போகிறான், புண்ணியம் செய்யலை, பாவியாக இருக்கானா, அவன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நேராக இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் அந்த பித்ருலோகத்தில் போட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஒரு பயணத்தை, கொஞ்சம் புண்ணியம் செய்யாதவனாக இருக்கான், இந்த மாதிரி ஞானம் விசாரம் பூஜை இதெல்லாம் கலந்துக்காதவனாக இருக்கான், குரு இல்லை அவன், எனக்கு அதான் என்னன்னு கேட்டால் 365 வருஷம் நடக்கணுமா, இருட்டில் நடக்கணுமா. உனக்கு முன்னாடி நடந்துட்டு இருப்பாங்க, பின்னாடி வரவனா அப்படியே பார்த்துக்கிட்டு மெதுவாக நடந்துட்டு போகணும். இந்த ஓய்வு நாள் தான் அமாவாசை, அந்த நாட்களில் தர்ப்பணம்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்போ உனக்கு போகிற வழியில் பயணத்தில் களைப்பு வரும்ல, அந்த களைப்பு தான், களைப்புக்கு தான் இங்கே எல்லோரும் தண்ணியும் தர்ப்பணம் பண்ணுறது. இப்போ இவ்வளோ சொன்ன மந்திரம் இது போய் சொல்லுமா? செத்துவங்களுக்கு போய் கொடுக்கணும்னு எதுக்கு சொல்லுது? அவசியம் இல்லையாது, ரொம்ப அவசியமானது. அப்போ அப்படி கொடுக்கலன்னா பலவிதமான சிராதம் இருக்குது. அதாவது தர்ப்பண காரியத்தை அவங்களுக்கும் கொடுக்கலாம், இல்லை வந்து சமுதாயத்தில் உள்ள பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கலாம். அது கேட்டகரி இருக்குது, அதெல்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன், இப்போ வேண்டாம். இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த புருவமதிக்கு வந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்கிற, புருவமதிக்கு வந்து தியானத்தில் உட்காந்துட்டீங்கன்னா முக்தியை நோக்கி பயணிக்கிற ஒரு தருவாய்க்கு வந்துடுற. அப்போ நீ தான தர்மம் ரெகுலராக பண்ணால் தான் ஹிருதய மலரோ, ஹிருதய மலர்ந்தால் தான் குரு வருவாங்க, குரு வந்தால் தான் உன்னை புருவமதிக்கு வான்னு சொல்லுவாங்க, உக்கார வைப்பாங்க. இல்லைன்னா 365 நமக்கு ஒரு வருஷம், அவங்களுக்கு ஒரு நாள். தேவ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுங்கிறது 365 வருஷம். நமக்கு 365 வருஷம் நம்ம கணக்குப்படி பார்த்தா. அவ்வளோ நாள் இருட்டில் நடக்கணுமா? இந்த மாலய பட்சங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியிலேருந்து 15 அமாவாசை வரைக்கும், இந்த 15 கீழே இறங்குறாங்க. நம்மளுடைய செயல்பாடுகளை வாட்ச் பண்ணுறாங்களாம், நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, சாப்பாடு தண்ணி இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த நேரத்தில் யார் எது கேட்டாலும், பொதுவாகவே பிச்சைக்காரர்கள் எது கேட்டாலும் கொடுக்கணும், யார் எந்த உதவி வந்து கேட்டாலும் செய்யணும். மாலையை பற்றி வந்தால் தான் ஜெய்வன் சொல்லக்கூடாது, அமாவாசை வந்தால் தான் ஜெய்வன் சொல்லக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் பரோபகாரத்தினுடைய பல நன்மைகள். இன்டைரக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வரோம், அது நமக்கு தெரியாது. பசுவுக்கோ ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு நித்திய கர்மா இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும். ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னால் பித்திருக்கள் ஆசீர்வாதம் முக்கியம், புரியுதா? இல்லைன்னா 365 வருஷம் இருட்டில் நடக்க, விரஜா நதி தொடர வரைக்கும் நடக்கணுமா, அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட்டாம், அப்புறம்தான் சொர்க்கமா நரகமாங்கிறதெல்லாம் அப்புறமா. ஸோ இங்கே இந்த சந்தியை உபாசிக்கிறாங்க. ஸோ அபிமுக்த, அந்த அபிமுக்த ஸ்தானத்தை பற்றி ஞானமாச்சே குருவுக்கு தெரியும், புரோமத்தியை பற்றி குருவுக்கு நல்லா தெரியும், விவரம் தெரியும், அவங்க சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஞானம் ஆச்சஸ்டே, ஞானத்தை, இந்த ஞானத்தை, இந்த பிரம்ம ரகசியத்தை குரு சிஷ்யர்களுக்கு, அவரை தேடி போகிற சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். யோம் யோ வா ஏதத் ஏவம் வேத, யார் இப்படி அறிகிறார்களோ அவங்களுக்கு முக்தி நிச்சயம். இப்போ அடுத்த மந்திரம், அத்த தம் பிரத்யு வாச்ச, பிறகு மீண்டும் அத்திரிக்கு இதே குருவான யாஞ்சவல்லிக்கர் மறுபடியும் கூப்பிடுற, மறுபடியும் கூறு சொல்கிறார், பிரத்யவாச்ச சொல்கிறாரு பதிலாக, ராமஸ்ய அணும் காஷ்யாம்
ஜஜாப விருஷப துவஜக விருஷப துவஜக ரிஷப கொடியுடைய சிவ சிவபெருமான் காசியில் உட்காந்து ராமனை ஜபிச்சுக்கிட்டே இருக்காராம். ராமச்சந்திர பிரபுவை காசியில் உட்காந்து ரிஷப துவஜம் கொண்ட பரம்பொருள் சிவபெருமான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க ஜபிக்கிறாராம். எதுக்கு அப்படின்னு கேட்டால், எவ்வளோ நாள் ஜபிக்கிறார் அப்படின்னு கேட்டால், மன்மந்திரே சகசிரேச. ஒரு மன்மந்திரங்கிறது 43,20,000 வருஷம், அதை ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா எழுதி வச்சுங்க. 43,20,000 மானுட வருஷத்தில் சொல்கிறேன், 43,20,000 வருஷம் ஒரு மன்வந்திரம். அது மாதிரி 1,000 மன்வந்திரம் உட்காந்து ஜபிக்கிறாராம் காசியில் பரம்பொருள். பார்த்தீங்களா, லோகசேமம் லோகசேமம் லோகசேமம்னு நம்ம என்னமோ பண்ணிட்டு கிடக்கிறோமே, அவர் பண்ணுறது தான் லோகசேமம். பரமேஸ்வரர் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது என்ன பண்ண, அதனால தான் காசி விஸ்வநாதர் ரொம்ப உலக பிரசித்தியானார். என்ன பண்ணுறாராம், 1,000 வருஷம் ஜபம் ஹோமம் அர்ச்சனாதி, ஜபம் பண்ணுறாராம் ஹோமம் பண்ணுறாராம் அர்ச்சனா பண்ணுறாராம். அதனால் தத்தக 43,20,000 வச்சுங்க, இந்த 1,000 என்னாச்சு? நீங்கள் குரு இல்லைன்னா இந்த பிரகிருதியில் 1,000,000 மன்வந்திரம் சொன்னாலே, 1,000,000 மன்வந்திரம் தானே சொன்னது, தேவையே அதெல்லாம். தத்தக பிரசன்ன பகவான் ஸ்ரீராமக, இந்த தவசை பார்த்து தான் ராமன் என்ன ஆகிறாரு, பிரசன்னமாகற சந்தோஷமாகி, ஆக சங்கரம் சங்கரரை பார்த்து கேட்குறார், எதுக்கு இவ்வளோ வருஷம் தபஸே? எப்பயுமே அவர் தபஸாக தான் இருப்பார், சத்து இல்லையா அசையாத பொருள். எதுக்குன்னு கேட்டால், பிரணேஸ்வ எதை அபீஷ்டம், எதாவது உங்களுக்கு வரம் வேணுமா, வரம் வேணும்னா சொல்லுங்கள், பிரணேஸ்வ கேளுங்க, வரத்தை கேளுங்க, எது அபீஷ்டம், தத்யாஷ்யாமி தத்யாஷ்யாமி அதனை தருகிறேன். பரமேஸ்வர் பரமேஸ்வரரே தியானம் பண்ணுறீங்க, இது மாதிரி 43,20,000 இன்ட்டு 1,000 தபஸ் பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறதுனால எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, என்ன வர வேணும் கேளுங்கன்னு கேட்குறார். அத சச்சிதானந்தம் ஆத்மானம் ஸ்ரீராம ஈஸ்வரம், பிறகு சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமனை ஈஸ்வரம் ஈஸ்வரன் பரம்பொருள் பரமேஸ்வரன் பப்ரச்ச கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, மணிக்கர்ணயாம் மம க்ஷேத்ர, அங்கே காட் இருக்குது, காட்டுனா படித்துறை, சுடுகாடு இடுகாடு எல்லாம் காட்டு தான். பொதுவாக அந்த காட்னா பள்ளத்தாக்கிறது வேறு விஷயம், பட் அந்த காட்டை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்னா, இந்த மாதிரி சுடுகாடு இடுகாட்டுக்கு தான் பயன்படுத்துகிறோம், அதுதான் காட்டை தான் நம்ம காடுன்னு சொல்லிட்டோம், காட்டுங்கிறது தான் காடுன்னு சொல்கிறோம், சுடுகாடு இடுகாடுன்னு சொல்கிறோம். நம்ம தமிழில் காட்டுக்கு என்னென்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கணும், எனக்கு ஒரு டவுட் இருக்காது. சரி, மம க்ஷேத்ரே என்னுடைய அந்த அந்த கங்கைக்கரை இருக்குல்ல, அதுலேருந்து கிட்டத்தட்ட நிறைய இருக்குது, 32 காட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், படித்தரை அத்தனை இடத்துலையும் அவங்க எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து எங்கே இருந்தோ என்னது பாடி வந்துக்கிட்டே இருக்கும், பாடி வந்துக்கிட்டே இருக்கும், செத்து போனவன் அங்கே வந்து உயிரை விட்டாலும் உயிரை விட்டால் விசேஷம் வருது, பின்னணி மந்திரம் வருது, அதனால் அங்கே போய் தங்குறது உயிர் போல. சரி, பேரனுக்கு பேர் வைக்க போகிறாங்கன்னு கிளம்பி இங்கே வரும், இங்கே போயிடும், அங்கே வாசம் அங்கே போய் தங்கியிருந்துட்டு உயிர் போகாமல் திரும்பி வந்து வேற ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்கன்னு வச்சுங்க, அப்போ போச்சுன்னா என்ன, புண்ணியம் பண்ண சொன்னால் அதை விட்டு விட்டு இந்த கேம் ஆடிக்கிட்டுருங்க, சூதுவாதெல்லாம் போய் சுவாமிகிட்ட போய் செஞ்சு காமிக்கிறீங்க, உன்னுடைய எலிமூலையை வச்சுக்கிட்டு, எலிமூலை நான் சும்மா ஒரு இதுக்காக தாங்க சொன்னேன், சயின்ஸே சொல்லுதுங்க, எலி மூளையும் மனுஷ மூளையும் கரெக்டாக இருக்குன்னு சயின்ஸே சொல்லுது. சப் அப்ரச்ச மணிக்கர்ணா, அதில் மணிக்கர்ணா காட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, பெயர் பெற்றது. மணிக்கர்ணன் ஒரு ஊரே இருக்குது, குளுமணாலி பக்கத்தில் மணிக்கர்ணன் ஒரு ஊர் இருக்குது, அங்கே போயிருக்கோம், எல்லாம் இமயமலை தான், இமாச்சல பிரதேஷ்.
மம க்ஷேத்ரே கங்காயாம், இந்த கங்கா நதிக்கரையில் என்னோட இந்த காட்டில் மணிக்கர்ணாங்கிற இடத்துல இந்த கங்கை நதிக்கரையில் தட்டே இந்த தடைய அந்த நதி கரையில் புனக விரியத்தே தேகி, யார் இந்த தேகத்தை விடுறானோ தஜ்ஜந்தோ, அந்த ஜனிக்கக்கூடிய ஜந்துக்களுக்கு மனிதர்களுக்கு முக்தியும். ஜந்துன்னு சொல்லிட்டார், மனிதன்னு சொல்லலை, எல்லாம் அதில் அடங்கும், எல்லா ஜீவராசிகளும் அடங்கும். தத் ஜந்தோர் முக்தியும், அவங்களுக்கெல்லாம் நீ முக்தி கொடு. பரமேஸ்வரன் ஒரு மந்திரம் இருக்குது, ஒரு மந்திரம் நான் அது எது ஞாபகம் இல்லை. அதாவது பரமேஸ்வரன்ட்ட என்ன கேட்கணும்னா, ஞானத்தை கேட்கணுமா? யார்கிட்ட முக்தி கேட்கணும்னா, பெருமாள்கிட்ட தான் முக்தி கேட்கணுமா? அப்போ என்ன, அவர் தான் பிடிச்சி வச்சிருக்காருன்னு தெரியுதுல்ல, அதானே அர்த்தம். சரி சரி விடுங்க. அப்புறம் குபேரன்ட்ட பணம் கேட்கணுமா? இதெல்லாம் இதை பார்த்து தான் பாட்டு எழுதியிருக்கேன். அவனுக்கிட்ட இதை கேளு, இவன்ட்டு அதை கேளுன்னு சொல்கிறான், ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி அது மந்திரம் வரட்டும், அந்த மந்திரம் வரும்போது நான் சொல்கிறேன். எதோ எழுதுன ஞாபகம் இல்லை. அதனால் இப்போ இவர் என்ன பண்ணார், கங்கை நதிக்கரையில் காசியில் மணிகர்ணா ஸ்பெஷலி சொல்லியிருக்கார். அவர் மணிகர்ணான்னு சொன்னாலும் அங்கே வரக்கூடிய ஜந்துக்கள், உயிரை விடக்கூடிய ஜந்துக்களுக்கு முக்தி கொடுங்க அப்படின்னு சொல்கிறி. நாத்தோ வர அந்தரம், வேறு வரம் எதுவும் நான் கேட்கலை, இதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதசஹோ வாச்ச ஸ்ரீராம, ஸ்ரீராமக, அதனால் அவர் ஸ்ரீ ராமன் அவருக்கு, யாருக்கு, சிவனுக்கு சோகவாச்ச கூறினார். என்ன கூறினார் ராமக? க்ஷேத்ர அஸ்மின் ஸ்தவ தேவேஷே, தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, அஸ்மின் இந்த க்ஷேத்திரத்தில், எத்திர இங்கே, குத்ராபி இங்கே, எங்கே இருந்தாலும், யாராக இருந்தாலும், வா முருத்தாக இறந்தால், கிருமி கீட்டா கீட்டா கீட்டானு, கிருமியாக இருந்தாலும் சரி, புழு பூச்சிகள் எதாக இருந்தாலும் சரி, அப்பியாசு முக்தாக, உடனே முக்தி தர சொல்கிறேன். சந்தோ நச்சா அந்நியதா, அதனால் முக்தி பெறுவார்கள், இது போல் இன்னொரு இடம் கிடையாது அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். அவிமுக்தோ, இந்த இடத்துக்கு இந்த உலகத்திலேயே அவிமுக்தானம்னு, அவிமுக்தோ க்ஷேத்திர அவிமுக்தானம்னு இதை நான் அறிவிக்கிறேன். சர்வேஷாம், இங்கே எல்லா ஜீவராசிகளும் இந்த இடம் துவக்ஷேத்ரே, உனது இடம், உனது இடத்துல அவிமுக்த க்ஷேத்திரமாக இருக்கிற இந்த காசி நதிக்கரையில், கங்கை நதிக்கரையில் யார் உயிரை விட்டாலும் சர்வேஷாம் முக்தி, எல்லாருக்கும் முக்தி, சித்தையே சித்திக்கிற. அதனால தான் அங்கே இவ்வளோ இது பாடி வந்துக்கிட்டே இருக்கு. பார்த்துருக்கீங்கல்ல, யூடியூப் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த மணிகர்ணிகா காட்டுன்னு இன்றைக்கி போட்டு பாருங்கள், ஒரு சலா வரும். அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு படம் எடுத்தாங்கள, நான் கடவுள்னு, அதில் காட்டுவான், ரொம்ப எளிமையாக காட்டுவான். பாலா ஒரு வித்தியாசமான ஒரு டைரக்டர், படம் வெட்டி அடைது தோல்வி அடைது. நல்ல படம்லாம் நம்மளால் பிடிக்காது, நம்மளுக்கு ஆடணும், சண்டை போடணும், குடிக்கணும், அந்த மாதிரி படம்னா வெற்றி வெற்றி மேல் வெற்றி அப்படிமா, நம்மளுடைய ரசனை அப்படி இருக்குங்கிறான் நம்ம டைரக்டர். நாங்கள் நல்லதை கொடுக்க தயாராக இருக்கிறோம், பாபா நல்ல படம், ஆன்மீக படம் தான், யார் ஃபிலாசபர்ஸ்க்கு தான் தெரியும் அதை பற்றி. அதே மாதிரி இந்த படம் நான் கடவுள் ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் தேடினா தானே அது விசேஷம் புரியும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, வாக்கு கொடுக்குறாரு. யார்? பெருமாள் வாக்கு கொடுக்குறார். இந்த அவிமுக்தத்துவ க்ஷேத்திரே சர்வேஷாம் முக்தி சித்தையே, யாரெல்லாம் அந்த க்ஷேத்திரத்தில் அவிமுக்தி க்ஷேத்திரம்னு நான் கோஷனாக கொடுக்குறேன். இந்த மணிக்கர்ணா மட்டும் இல்லை, இந்த க்ஷேத்திரம் ஃபுல்லாகவும் எங்கே இருந்தாலும் உடனே நான் கொடுக்க சொல்கிறேன்.
அதுன்னு பொருட்டு சந்நிஹித்தசியா அதை உறுதிப்படுத்துறதுக்காக நானே பாஷானாம் பிரதிமா, கல்லாகவும் மரமாகவும் மட்டையாகவும் இருக்கக்கூடிய வடிவங்களில் நானும் இருப்பேன். சூப்பர்வைஸ் பண்ணுறது முக்தி யார் யார் கொடுக்குறாங்கன்னு. க்ஷேத்திரம் அஸ்மின் யோ அர்ச்சையே, இந்த க்ஷேத்திரத்தில் எங்கள் புரோமதியில் இதெல்லாம் நீங்கள் புரோமதின்னு நினச்சிக்கணும். நீங்கள் காசினா காசிக்கு போயிடுறேன், அது புறத்தில் யாருக்கு, யார் ஒருத்தவன் குரு இல்லையோ தியானம் பண்ணலையோ அவன்லாம் அங்கே தான் போகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி முன்னோர்கள் பித்ருக்கள் சாபம் ஏதாவது இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா பீகார் புத்த கயாவா, இந்த கயாவுக்கு போய் என்ன பண்ணணும், தர்ப்பணம் கொடுக்கணும். ஏழு ஏழு ஒரு குலம்னா ஏழு 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 ஃபேமிலி, ஏழு ஃபேமிலி, அதாவது ஏழு ஃபேமிலினா எப்படின்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபு, உங்கள் அத்தை மாமா, அப்புறம் உங்கள் பொண்ணு இருந்தால் அவங்க மாப்பிள்ளை ரெண்டு பேர் ஆறாச்சா, உங்கள் பையனுக்கு மணமகளாக வரல ஏழு, இதில் ஏழு பேரில் ஏழு பேர் இருந்தால் அவங்க கோத்திரம், இல்லாட்டினா யார் இருக்கிறாங்களோ அவங்க கோத்திரம், அவங்கெல்லாம் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது. அவங்க முக்தி பெறணும், அவங்க முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஏதாவது சாபம் இருக்குது, கல்யாணம் பணம் இருக்கும், வீடு கட்ட முடியாது, மாப்பிள்ளை வந்தாலும் பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுவான், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு, ஏடா கூடலாம் தான் எது எத்தனையோ இருக்க. நமக்கு என்ன நடக்கு, நம்ம என்ன விழிப்பு நிலையிலையாக இருக்கோம், எல்லாருக்கும் என்ன பிரம்மஞானம் இருக்கா, என்ன குரு இருக்காங்களா, என்ன அது தலையெழுத்து, புண்ணியம் பண்ணணும், அதுக்கு அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும், பணம் விரயமாகும், எத்தனையோ நெகட்டிவ்ஸ் இருக்குது. அந்த பித்ரு சாபம் இருக்கக்கூடாது, அதுக்கு அந்த கயாவுக்கு போய்ட்டு ஒரு தர்ப்பணம் கொடுக்கணும், பிண்டம் வச்சுட்டு வரணும். பிண்டம் ஹோமம் போஜனம், போஜனம் பிராமண போஜனம், அஞ்சு பிராமணர்கள் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், பிண்டம் வைக்கணும், எள் தண்ணி விடணும், ஒரு சின்னதாக ஒரு ஹோமம் பண்ணுவார் அவர் புரோகிதர், நல்ல புரோகிதராக. அது முடியலைன்னா அவருக்கு வந்து ஹிரண்ய சிராத்தம்னு பேர், ஒரு அமௌண்ட்டு இந்த ஒரு ஹோமம் பண்ணால் எத்தனை செலவாகுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்து ஒரு புரோகிதருக்கு, நல்ல வேதம் படித்த பிராமணராக இருக்கணும், வேதம் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கலாம், பணமாகவே கொடுக்கலாம், இல்லை ஹிரண்யம் பண்ணி கொடுக்கலாம், நகையை வாங்கி கொடுக்கலாம். இல்லையா ஒரு நல்ல பிராமணருக்கு, வேதம் படித்த பிராமணருக்கு இந்த சிராதத்துக்கான செலவு என்னவோ அதுக்கான மளிகை சாமான்கள் பொருட்களை வாங்கி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு தோஷம் இல்லை, அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் உண்டு. இதெல்லாம் என்னது, அதனால தான் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி பண்ணிட்டு போயிடுறீங்க, ஈஸியாக பண்ணிட்டீங்க. நீங்கள் கோயிலுக்கு பண்ணிடுறீங்கெல்லாம் அதில் அடங்கி போகுது, கோவிலேயே எல்லோரும் வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க, எல்லோரும் அடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். செலெக்ஷன் இப்போ அடியார்களும் பிராமணர்களும் ஒன்று தானே, அது அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது மாதிரி சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க, தப்பு இல்லை. நீங்கள் இப்போ குரு இதாக ஞான யோகத்துக்கு வந்துட்டீங்க, இதெல்லாம் கிடையாது. வேதாந்திகளுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சன்னியாசிகளுக்கு இதை விட ஒன்றுமே கிடையாது, எல்லாத்துக்கும் மொத்தமாக பிண்டை வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் முக்தி அடையலைல்ல, இன்னும் முக்தி மார்க்கத்தில் பயணிச்சுட்டு தானே இருக்கீங்க, முக்தி அடைஞ்சிருவீங்கன்னு நம்பிக்கை இருந்தா, இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீங்கள் இந்த தர்மங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது, இதெல்லாம் சிரத்தையோடு செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும், நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் போச்சு, அது பேரே சிராதம்னு எதுக்கு சொல்கிறாங்க, நம்பிக்கையோடு செய்யணும், சிரத்தையோடு செய்யணும். ஒரு நாலு கேட்டகரியில் அந்த சிரத்தை இருக்குது, அந்த சிராதம் இருக்குது, புரியுதா? ஒரு பையனுக்கு மூணு கடமை என்னன்னு கேட்டால், ஒன்று அப்பா சொல்கிற வாழும்போது, அவங்க அப்பா வாழும்போது அப்பா அம்மா சொல்கிற வார்த்தை எதுவுமே தவிர்க்கக்கூடாது, மறுக்கக்கூடாது. எங்கேயாவது ஒரு கண்ணு தெரியாத கண்ணு காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா அது சபக்கேடு, சபக்கேடு. ரெண்டாவது இருக்கும்போது தவிர்க்க, அதை தட்டக்கூடாதுங்கிறது வார்த்தை, அவங்க வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறது. ரெண்டாவது அவர் போனதுக்கப்புறம் இந்த சிராதம் பண்ணணும்,
மூணாவது இந்த இந்த அவங்க அப்பா இல்லாமல் முன்னாடி போனாங்கல்ல பித்ரோ, ஏழு ஜென்ரேஷன் பத்து ஜென்ரேஷன், அதில் எவனாவது ஒருத்தவன் புண்ணியம் செய்யாதவனா இங்கே மாட்டிட்டு தலைகளை தொங்க விட்டுருப்பாங்களாம். தெரிஞ்சுங்க, புண்ணியம் செய்யாதவனுக்கெல்லாம் கதி என்னன்னா ரெண்டு கதி பாருங்கள். ஒன்று 365 வருஷம் நடக்கணும் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக, அதுதான் கோர்ட்டு கேஸ்னு அலையிறாங்கல்ல, அதெல்லாம் கணக்கு கூட்டி கழித்து பார்த்தா ஏதோ ஒரு தத்துவத்தில் ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று டச் ஆகுது, அப்படியே அலையிறாங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. அது வரைக்கும் தலைகளை தொங்குவாங்களாம், காலை கயிற்றுல கட்டி தலைகளை தொங்க விட்டுருப்பாங்க. ரெண்டாவது பாயிண்டா, அவங்கள விடுவிக்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற, ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் காசியில் போய் குளிச்சுட்டு, இதில் வந்து முதல் குளியல் காசியில் குளிச்சுட்டு, ரெண்டாவது வந்து கயாவில் வந்து தர்ப்பணம் பண்ணிவிட்டு திரிவேணி சங்கமன்றிருக்கு பிரயாக், அங்கே போய் ஒரு குளியல் போட்டு அங்கே இருந்து ராமேஸ்வரத்தில் ஒரு குளியல் போகணும். நாலு விஷயம் ஒரே இதுவாக வாழ்க்கையில் ஒரு முறை அது செய்யணும், செஞ்சால் உத்தமம். புரியுதா? இதெல்லாம் யாருக்கு? சம்சாரிக்கு. வேதாந்தி ஆகிட்டால் முக்தி அடைவேங்கிற உபாசனா வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் கிடையாது, ஒன்று கர்மா கிடையாது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீ முக்தி அடைவேன் அடைய மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன ட்ராக் வந்துட்டோம் அப்படின்னாலே என்னதான் முக்தி நிச்சயம். குரு நல்ல குருவாக இருந்தாங்கன்னா முக்தி நிச்சயம். நல்ல குரு கெட்ட குருலாம் கிடையாது, இந்த ஸ்தானத்துக்கு வந்தாலே நல்ல குரு தான், சத்குருன்னு அதுக்கு வச்சாங்க, அதான் இங்கே விஷயம். இறைவன் அங்கே உட்கார விடுறதில்ல, எல்லாருக்கும் எல்லா பொசிஷனும் கொடுக்கறதில்லப்பா, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் விமர்சனம் பண்ணிக்கலாம், இயற்கை இறைவன் தானே அந்த ஸ்தானத்தில் அமைச்சு அப்பாயின் பண்ணுறது, நீங்களும் நானும் அப்பாயின் பண்ணுறோமா என்ன? இதெல்லாம் ஒரு பையனுடைய, அதுக்கு தான் பையன் இப்போ நேற்று சொன்னாலே நம்முடைய சம்ஸ்காரத்தில் முதல்ல கர்ப்பாதானம், கர்ப்பாதானம் அதாவது சாந்தி முகூர்த்தம் நம்ம சொல்கிறோம்ல, அது அதுக்கே ஒரு 48 நாள் வந்து கோயில் குளம்னு சுற்றணும். நம்ம சுற்றுறோமா? எங்கே சுற்றுறோம்? அனிமுன்னு சொல்லிவிட்டு ஹோட்டலில் போய் எவன் வந்தானோ எவன் போனானோ எவன் படுத்து தூங்கினானோ என்ன அக்கிரமம் நடந்துச்சு அங்கே போய் என்ன பண்ணுறான், என்ன குழந்தை எப்படி பிறக்கும்? அப்படி தான் பிறக்கும், அதுவும் ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகும். அதுதானப்பா வரும், அப்படிதானப்பா வரும். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிஃபிக்கு ரீசன் வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள், அது தெரிஞ்சுக்கிறது இல்லை, எல்லாம் எங்களுக்கு தெரியும். பணம் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்டே எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறான். பணம் முக்தி கொடுக்காது தம்பி, உனக்கு பொருட்களை கொடுக்க வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். நிறைய விஷயங்கள் ஒன்றுமே தெரியாமல் என்னத்த வாழ்க்கையை வாழ்ந்து, இந்த மாலைய பட்சம் இந்த ஆவணி பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும் அந்த நாட்களில் அந்த முன்னோர்கள் கீழே வராங்க, உங்களை உற்று கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணி சத்காரியங்கள்லாம் ஈடுபட்டு இந்த மாதிரி வேதாந்தம்லாம் கேட்குறீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம், பெருமைப்படுவாங்களாம், ஆசீர்வாதம். ஏன்னா நீங்கள் முக்தி அடைஞ்சால் அவங்களுக்கு முக்தி. நம்ம சொன்னால 101 தலைமுறைக்கு முன்னாடி போனவன் பின்னாடி வரவன் எல்லாருக்கும் அதனால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். நீ வேற எங்கேயாவது எதாவது பண்ணுறதுன்னு வச்சுங்க, நம்மளை மாதிரியா இருக்கானா கேடுகட்ட பையா அப்படின்னு சொல்லிட்டு போவான். தேவையா இது? அவங்க சொல்லி கொடுக்கலாம், அதனால தான் அங்கே தொங்க விட்டுருக்கு வவால் மாதிரியே. நீ வந்து எப்போ வந்து உனக்கு வந்து குரு பிடிக்கல, வேதம் பிடிக்கல, சம்பிரதாயம்லாம் எனக்கு பிடிக்காது, சாஸ்திரி சம்பிரதாயம்லாம் பிடிக்காது, பெரிய இவர் எவருன்னா அவரு, அதுக்கு மேலே வார்த்தை இல்லை, கெட்ட வார்த்தை, அசிங்கமாக இருக்குது எல்லாம். ஒரு மன்னாங்க ஒரு கட்டுப்பாடே பிடிக்கலன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? நீ எதுக்கு கட்டுப்பாடாக இருந்தால் நீ ஃப்ரீயாக, நீ ஃப்ரீயாக இருந்தால் உன்னை ஃப்ரீயாக பண்ணுங்கிற அவசியமே இல்லை, நீ ஃப்ரீயாக இருந்தால் வரம்பு மீறுற. ஃப்ரீங்கிற வார்த்தைக்கு இந்த ட்ரெடிஷனை உடைக்கிறது, கல்ச்சரை உடைக்கிறது, இந்த ஃப்ரேமை உடைக்கிறது, நியமங்களை உடைக்கிறதுலாம் என்னுடைய இந்த ட்ராக்கில் இந்த சுவாமி காரியங்களில் எங்கேயாவது ஒரு சின்ன ஹோல்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். சுவாமி காரியங்கள் நியமங்கள் கரெக்டாக நடக்கணும்னு 100% அதில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். புரியுதா? என்ன காரணம்னா அவன் வந்து அதை உடைப்பான், அவனுடைய அவன் வெளியில் போகிறான்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் போவோம், அவருக்கு உள்ளே போகாது, அவருக்கு உள்ளே போகலைன்னா அவர் வெளியில் போகிறேன்னு அர்த்தம். புரியுதில்ல விஷயம்? இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம கூட சேர்ந்துடணும், அத்வைதமாயிடணும், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அப்படி வெளியில் போகிறாருன்னு அர்த்தம், அந்த ஐடியாவோடு அப்படியே போயிடுவார்.
மாதிரி கூடாது. அத்வைதமாக இருக்கணும். உனக்கு தான் தெரியலல்ல, தெரியலல்ல, அப்போ தெரிஞ்சவன் சொல்லித்தரானா இங்கே செஞ்சுப்பார். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சொல்லாது. ஸோ அதனால் க்ஷேத்திரம் அஸ்மின் யோ அர்ச்சை அது பக்தியா, இந்த பூர்வ மத்தியில் இவ்வளோ பக்தி பாவத்தோட தியானம் பண்ணுறேன்னு எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு பூவை பாரு, வெங்காயத்தை பாரு, விளக்கண்ணியை பாருலாம் பார்த்துட்டுக்கூடாது. பரம்பொருளை தான் நீ பார்க்கணும். ஓங்காரம் எதுக்கு சொல்லணும், அதுக்கு தான் ஓங்காரம் சொல்ல சொல்லணும். ஓங்காரத்தை பார்க்குறது, இதில் மதத்தை கொண்டாந்து உள்ளே நுழைச்சிக்கிட்டு ஏதாவது இவங்களுக்கு ஒத்து வராது அவங்களுக்கு ஒத்து வராது அப்படிலாம் ஏதாவது பண்ணிட்டு கிடப்பானுங்க, அதெல்லாம் வேண்டாம். நீ வந்து பக்தி சிரத்தையோட எல்லாம் ஒன்று தான் சொல்லியாச்சு. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒருவன் தான் இறைவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அவரை நினச்சிக்கிட்டு பக்தியா சொல்லு பாருங்கள். க்ஷேத்திரம் அஸ்மின் க்ஷேத்திரம் பூர்வ மத்தியில் யோ அர்ச்சையது, அர்ச்சிக்கிற ஓங்காரத்தை சொல்லி 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 பக்தியா பக்தியோட மந்திரானேன மந்திரத்தை சொல்கிற. எந்த மந்திரத்தை சொல்லுது, ஓங்கார மந்திரத்தை சொல்கிற. ஓம் மந்திரே நானேவ மா சிவ, என்னை யார் ஜபிக்கிறாங்களோ பூஜிக்கிறாங்களோ தியானிக்கிறாங்களோ விசாரம் செய்கிறார்களோ, ஹே சிவஹ ஹே சிவா, பிரம்மஹத்யாதி பாப்போ அபியாம், அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் பிரம்மஹத்யாவே பண்ணியிருந்தாலும், மோக்ஷயிஷ்யாமி மோட்சத்தை தருகிறேன். குருமதிக்கு அவ்வளோ பவர். நீங்கள் உக்காரீங்கன்னா எதுக்காக உட்கார சொல்கிறாங்க, குரு குரு எதுக்காக உட்கார சொல்கிறாங்க, நீங்களே உட்காந்திங்களா குரு உட்கார சொன்னாரா? இல்லை நீங்களே, நானே யாருமே எனக்கு சொல்லித்தலை, நானே உட்காந்தேன். பிறந்தவொடனே ஏந்து என்னை வந்து தொட்டியில் போட்டோன்னு டக்குனு ஏந்து தொட்டிலே உட்காந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதப்படியாது ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்த. எப்படியோ யாரோ எங்கேயோ சொன்னாங்க போனீங்க, இதோட சிறப்பு இருக்குன்னு தெரியுது, நீங்கள் உட்காரணும் உட்கார்னு நினைப்பீங்க, இல்லை உட்காந்துருக்கலாம், இல்லை குரு வந்த பிற்பாடு அது தொடரலாம், ஏதோ ஒன்று உங்களை உட்கார சொல்கிறாங்கல்ல, யார் உட்கார சொன்னாங்களோ அவங்க குரு. அப்படி உக்காந்துட்டீங்கன்னா எதுக்காக உட்காந்துருக்க, யாரை நினச்சிட்டு உட்காந்துருக்க, பரம்பொருளை நோக்கி எனக்கு முக்தி கொடியான்னு கேட்டு தானே உட்காந்துருக்க. உட்கார வைக்க சொன்ன அந்த குரு, குருவை வச்சு உட்கார வைக்க சொன்னது அந்த பரம்பொருள் தான். பரம்பொருள் யார் மூலியமாக சொன்னாலும் அவங்க குரு. எதுக்காக உட்கார, முக்திக்காக நீ உட்காடுற, பூர்வ மத்தியை பார்த்து உட்காருன்னு சொன்னால் நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட என்றைக்கோ நடக்கட்டும், நீ என்ன பண்ண போகிற, என்ன பண்ண போகிற, வேகமாக போய் என்ன பண்ண போகிற, அப்படி உக்காந்தீங்கன்னா அவனுக்கு பிரம்மகத்தியாக பண்ணியிருந்தா கூட அந்த பாவத்திலேருந்து அவனுக்கு மோட்சம் கொடுக்குறேன். மா சுச்சக, அவனுடைய பாவங்கள் எல்லாம் நானே எரிக்கிறேன். துவத்தோ வா பிரம்மணம், உங்ககிட்ட இருந்தோ இல்லை பிரம்மட்டு பிரம்மாக்கிட்ட இருந்தோ வா பி ய லபதே ஷடாட்சரம், யார் இந்த ஓங்காரத்தை பெறுகிறார்களோ. ஷடாட்சரம் ஆறு எழுத்து சொன்னமா, அகர உகர மகரம் சந்திரம் பிந்து நாதம், ஆறு எழுத்துடைய இந்த ஓங்காரம், ஒரே வார்த்தை ஒரே எழுத்து, ஓரெழுத்து மந்திரம், ஓரெழுத்து மந்திரம் பிரம்மம், ஏகாட்சரம் பிரம்மம் அப்படின்னு யார் உங்ககிட்ட இருந்தோ இல்லை பிரம்மாக்கிட்ட இருந்தோ இந்த மந்திரத்தை உபதேசம் பெற்றார்களோ, ஜீவந்தோ மந்திர சித்தாகா, இந்த ஓங்காரத்தை யார் உபதேசமாக வாங்கினாங்களோ அவங்க வாழ்க்கையிலே அந்த மந்திரமே சித்தியாகிடும், மந்திர சித்தியாகிடும். அவங்க ஓங்காரம் சொன்னால் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். இந்த ஜபம் பூஜையெல்லாம் என்னென்னா சித்திகளுக்காக, மனம் பக்குவப்படுறதுக்காக, சித்த சுத்தி ஏற்படுவதற்காக, கேட்டது கிடைச்சது நினைச்சது நடக்குதுன்னா அது பேர் சித்தின்னு பேர். சித்திகள் எல்லாம் கிடைக்கும், அதான் மந்திர சித்தாகா, இந்த மந்திரமானது சித்தி அடையும். ஓங்காரம் கும்பிட்டா சுவாமி பிரத்யட்சமாவாங்க, பிரசன்னமாவாங்க. ஷோர்முக்தா ஷோர்முக்தா மா ஆப்னுவத்தி ஆப்னுவர்த்தி தே, அவர்கள் மரணத்துக்கு பிறகு என்னையும் அடைகிறார்கள். வாழும்போதும் சித்தனாக வாழ்கிறான், முக்தனாக வாழ்கிறான், வாழ்க்கைக்கு அப்பாலும் மோட்ச நான் தருகிறேன். பெருமாள் போய் சொல்வாரா, சொல்ல மாட்டார். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் பூர்வ மத்தியில் ஓங்காரம் ஜபித்து பிராணாயாமம் செய்து விசாரம் செய்து சாம்பவி முத்ராவில் இந்த பரம்பொருளை நோக்கி தியானிங்க. பிரம்மங்கிற வார்த்தையில் உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருக்கட்டும்,
வேதாந்தம்னு சொன்னால் நம்ம என்ன பிரம்மங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். தோற்றமுடைய எல்லா பொருளும் எல்லா மந்திரமும் டைவர்ஷன் தான், புரியுதில்ல, துவைத்தமாகிடும். துவைத்தமானால் குழப்பம் வரும், வேறு ஒன்று இதை பண்ணுறதா. இப்போ துவைத்தம் இருந்ததுனால தான் இத்தனை குழப்பம் இருந்துச்சு. பேரே இல்லை ஒன்று இருக்குப்பா, அது பேர் பிரம்மம்ப்பா அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச போச்சு, எல்லாம் அதுக்குள்ளே அதுக்குள்ளேருந்து தானே எல்லாம் வந்திருக்கு. இது அறியாதவங்க எப்படி வேணாலும், இப்போ நீங்கள் அறிஞ்சிட்டீங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, நாளுக்கு நாள் ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் இந்த ஓங்காரத்தை பற்றி சொல்லுது, புரோமத்திய சொல்லுது, தியானத்தை பற்றி சொல்லுது, விசாரத்தை பற்றி சொல்லுது, தான தர்மத்தை பற்றி சொல்லுது, செய்து பார்க்க வேண்டியதானே. எதுவும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதுதான் பொருளே அருளாக மாற்றிக்கன்னு டேவோல்லே சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ தெரியுதா? இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், மா சுச்சக, நானே எரிக்கிறேன், அவனோட ஜீவன்தலையே மந்திரம் சித்தியாகுது, ஸ்வர் முக்தாமா ஆப்னோத்தி, என்னை அடைக்கிறான் மரணத்துக்கு அப்புறம். முமுர்ஷோ தட்சிணே கர்ண எஷ்ய கஷ்யாபி வாசுயம். இப்போ மரணத்தின் போது ருத்ரன் என்ன பண்ணுவார்னா, இந்த மந்திரத்தை கருணையின் அடிப்படையில் நல்லவர்களுக்கு காதில் போய் உபதேசம் பண்ணுவார் ஓங்காரத்தை பரமேஸ்வரன். எப்போ மரண படுக்கையில், செத்த பிற்பாடு இல்லை, மரண படுக்கையில் இருக்காங்க இல்லையா, அதான் முமூர்ஷோ தட்சிணே கர்ண. இந்த மரணப்படுக்கையில் இருக்காங்க, இன்றைக்கோ நாளைக்கோ போகுது. அவங்க வலது காதில் தட்சிணே கர்ணே, வலது காதில் யஷ்ய கஷ்யாபி வா ஸ்வயம், அவரே போய் உபதேசம் பண்ண, உபதேசியசி, நீ உபதேசிக்க, சன் மந்திர, அந்த மந்திரம் ஓங்காரத்தை உபதேசிக்க, ச முக்தோ பவதி. யாரும் சொல்லலை, அவனுக்காக நினைப்பு வராது, புண்ணியாத்மா இருந்தால் அவன் அப்படி சாக மாட்டான், டக்குன்னு போயிடுவான். கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்குன்னா இந்த மந்திரத்தை சொல்லு. ச முக்தோ பவதி சிவ இதி ராமச்சந்திரே யுக்தம், இப்படி ராமச்சந்திரனால் சொல்லப்பட்டது. அத்த ஹைனம் பரத்வாச, இப்போ பரத்வாஜ் வர்றார். பிறகு அடுத்த மந்திரம் 39வது மந்திரம், எந்த எத்தனை மந்திரம் பார்த்தோம், 39வது மந்திரம் பார்க்குறோம். அத்த ஹைனம் பரத்வாஜ, இப்போ பரத்வாஜர் யாஞ்சவல்யக்கம், யாஞ்சவல்யக்கரை வாச கேட்டார், கை மந்திர சுதக ஸ்ரீ ராமச்சந்திரக பிரீத்தோ பவதி, ராமச்சந்திரனுக்கு எந்த மந்திரம் பிரீத்தியானது, எந்த மந்திரம் ராமச்சந்திர பிரபுவுக்கு பரமே பிரீத்தோ பவதி, அன்பானதாக இருக்கிறது, பிரியமானதாக இருக்கிறது. ஸ்வாத்மானம் தர்சயதி, யாருக்கு எந்த மந்திரத்தினால அவர் தன்னை தரிசனம் கொடுக்குறாரு, யார் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறாங்களோ அவருக்கு யாருக்கு தரிசனம் கொடுப்பாரோ, இந்த மந்திரத்தை ஜபித்தா அவர் தரிசனம் கொடுப்பாரோ, அந்த மந்திரம் எது, தரிசனமும் அவருக்கு கிடைக்குது, ராமச்சந்திர பிரபுக்கு பிரியமானதும் உண்டு. இதெல்லாம் ஒரு நிலைங்க, நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இதை தான் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிடலாம். இப்போ சுவாமி எப்படி வெளில வந்தார் முருகப்பெருமான், கலியுகம் தானே, கலியுகம் தானே, எத்தனை லட்சம் பேர் கோடி பேர் பூஜை பண்ணுறாங்க, யார் ஹிருதயத்தில் முருகப்பெருமான் வந்தாரா, உங்கள் சிந்தனைக்கு விடுறேன் இந்த இடத்துல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட அவர் நாமத்தை சொல்ல அவர் அப்பியர் ஆகிறார். வந்தது மட்டுமில்லை, வந்தேங்கிறத ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிருக்கார். இங்கேயாவது உண்டா, வராமல் ஃபோட்டோ வராமல் அவர் ஃபோட்டோ வருமா சொல்லுங்கள். அவர் வந்ததுனால வரணும், ஃபோட்டோ எடுக்க வைக்கணும், ஃபோட்டோவில் அவர் தென்படணும், பார்க்குறவங்களுக்கெல்லாம் முருகன் வந்திருக்காருங்கிறது தெரியணும். எவ்வளோ பெரிய அதிசயம், அதுவும் தைப்பூசம் அன்னைக்கு. அப்போ விசேஷ நாள், விசேஷ நாள் தானே, இதெல்லாம் குறித்து தான் வச்சு தான் செய்கிறார் சுவாமி. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது உன்னுடைய அஜ்ஞானம் அப்படின்னு மந்திரத்தை ரெண்டு கேள்வி கேட்டார். ஸ்வ ஆத்மானம் தர்சயதி தான் நோ புரோகி, அதை பற்றி எங்களுக்கு தான், அதனை நோ எங்களுக்கு புரோகி சொல்லுங்கள், பகவன், ஹே பகவன் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கன்னு பரத்வாஜி யாஞ்சவல்யக்கரை க
கேட்டார். சகவாச்ச யாஞ்சவல்யக்க, அவருக்கு பரத்வாஜருக்கு யாஞ்சவல்யக்கர் சொல்கிறார், பூர்வம் சத்தியலோகே, முதல்ல சத்தியலோகத்தில் பிரம்மலோகம், பிரம்மாலோகம், பிரம்மலோகம்னு ஒன்று கிடையாது. பூகு புவக சுவக இது வந்து மூன்று லோகம். அப்புறம் மகக ஜனக தபக சத்தியம் அது வந்து தேவலோகம்னு சொல்கிறது, அதுதான் பிரம்மாலோகம். மேலே இருக்கிறது சத்தியலோகம், அதுதான் பிரம்மா. கைலாயம் வைகுண்டமெல்லாம் அந்த பிரம்மாலோகத்தில் தான் இருக்குது, புரியுதா? அப்போ பிரம்மலோகம்னு ஒன்று இருக்கேன்னா, பிரம்ம லோகம் இல்லை, பிரம்மஸ்வரூபம். நம்ம இருக்கிற எல்லாரும் இருக்கிற இடம் பிரம்மலோகம், பிரம்மஸ்வரூபம். நீங்கள் உள்ளே போகிறீங்களா போகலையா அதான் இங்கே விசேஷம். உள்ளே போகிறீங்கன்னா, சொரூபத்துக்குள்ளே போகிறீங்கன்னா ஞானம் வேணும், அறிவு வேணும். ஏன்னா அறிவு தான் என்ன பண்ணுதே, வீசா, அறிவு தான் அழைச்சிட்டு போகுது. ஓங்காரம் கூட யாருக்கு தான், யாரை அழைச்சிட்டு போகுது ஓங்காரம், யாரை அழைச்சிட்டு போகுது? யாருக்கு அறிவு இருக்கோ அவனை தான் அழைச்சிட்டு போகுது. ஏன்னா ஓங்காரம் சொல்கிறதுக்கே ஒரு அறிவு வேணும், புரியுதா? புரியுதா இல்லையா? ஸ்ரீ ராமச்சந்திரனேவ சிக்ஷித்தோ பிரம்மா சத்தியலோகே, சத்தியலோகத்தில் ராமச்சந்திர பிரபுவே பிரம்மாவுக்கு உபதேசிச்சிருக்கார் இந்த மந்திரத்தை. ஓங்காரந்தான், வேறு ஒன்றும் இல்லை, சுற்றி வளைச்சி பேசலை. அவரை சுற்றி வளைச்சி பேடி பீடிக்க போடுறாரு. சாரம் என்ன, ஓங்காரத்தை சத்தியலோகத்தில், ஏன்னா அவர் படைக்கணுமே. இப்போ நான் இவருடைய நாபையிலேருந்து தான் பிரம்மா வராரு, சொல்லப்போனால் இவருடைய புள்ள தானே. அதாவது தோற்றம் இல்லாமல் இருக்கிறப்ப பிரம்மம், மாயாவோட சேரும்போது ஈசன், அந்த ஈசன் தான் விஷ்ணுவாக மாறுறார், இந்த விஷ்ணு தான் பிரம்மாவாக மாறுறார். மூணுமாக மாறுறது அந்த பிரம்மம் தான், அந்த ஒன்று பரம்பொருள். ஸ்ரீ ராமச்சந்திர நேவ சிக்ஷித்தோ, அவரால் சிக்ஷிக்க சொல்லிக் கொடுக்கப்பட்டது, உபதேசிக்கப்பட்டது யாருக்கு? பிரம்மா. புனர் ஏத்தையா, மீண்டும் காத்தையா பாடுகிறார், அந்த மந்திரத்தை பாடுகிறார். நமஸ்கரோதி, நமஸ்காரம் செய்கிறார். பிரம்மா ஒரு முறை சொல்லி கொடுத்ததை தொடர்ந்து மகாவிஷ்ணு எப்போயெல்லாம் நினைக்கிறாரோ அப்போயெல்லாம் பாடுறாரு, ஜபிக்கிறார் அந்த மந்திரம். அது என்னது? விஸ்வரூபதரம், இந்த உலகத்து ரூபமாக இருக்கக்கூடிய ஜெகத்தாக இருக்கிறது யார்? அம்பாள், மகாவிஷ்ணு. எங்கும் பரவி இருக்கார், ரெண்டும் ஒன்று தான். விஸ்வரூபதரம் விஷ்ணு, உலகமாக இருப்பவர் விஷ்ணு. அது மட்டும் இல்லை, பஞ்சபூதமாக இருக்கிறது தான் உலகம். உலகம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவராசிகள் இருக்குது, ஜடமாகவும் சேத்தனமாகவும் மரம் செடி கொடி மரமும் நானேன்னு பாடுறாரா இல்லையா? மரம் செடி கொடியும் நானேன்னு பாடுறாரா இல்லையா? அதனால் விஸ்வரூபதரம் விஷ்ணும் நாராயணம், நரர்களுக்கெல்லாம் கதி, இந்த ஜீவராசிகள் எல்லாம் அவரை தான் வணங்கணும். ஏன்? அவர் தான் முக்தி கொடுக்க போகிறார். யார் முக்தி கொடுக்க முடியும்? யார் லாக் பண்ணா? இந்த கேள்வி, ஒரு கேள்வி எனக்கு வருது, யார் லாக் பண்ணாங்களோ அவங்க தானே திறக்க முடியும், சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. மாயா லாக் பண்ணுது, மாயோன் ஓப்பன் பண்ணுறாரு, அதான் விஷயம், புரியுதா? அதனால் நாராயணன் தான் கதி ஜீவராசிகளுக்கு, எல்லா ஜீவராசிகளுக்கும் பெருமாள் தான் கதி. நாராயணம் நாம நாமம் அயம் பூர்ணம், இவர் ரொம்ப பூர்ணமானவர். ஆனந்த ஏ ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபம், விஞ்ஞானம் அறிவு ஸ்வரூபம், புத்தி தத்துவம்னு சொல்லியிருக்கோம். சித்தே புத்தி தானே, தோண்டியாச்சு, அதனால் சித்துன்னு சொல்கிறோம். தோன்றாமல் இருந்தாலும் சத்துன்னு சொல்லிவிடுவோம். இப்போ தோன்றாதவர் சிவம் வண்டி தான், தோன்றாமல் தோன்றாதவர். சாரி, விஞ்ஞானம் அறிவு ஸ்வரூபம், பரபிரம்மம் ஸ்வரூபினம் மேலானவர். ஸ்வரூபினம் உங்களுடைய எல்லாருடைய ஸ்வரூபமும் அவர் தான். ஸ்வரூபினம் உங்களுடைய ஸ்வரூபமாக இருக்கார். மனசா, இந்த மனதால். சம்ஸ்மரணம், நன்றாக நினைக்க. பிரம்மா, அந்த பொருள், அந்த பரம்பொருள் துஷ்டாவ திருப்தி அடைகிறார் யார் நினைக்கிறாங்களோ அவரை. அதனால் நினைக்கிறது, விசாரம் பண்ணுறது, சிந்திக்கிறது, பேசுகிறது, தியானிக்கிறது
எல்லாம் உபாசனை தான் பண்ண. துஷ்டாவ பரமேஸ்வரம், அந்த பரம்பொருளான இந்த மகாவிஷ்ணு துஷ்டாவ திருப்தி அடைகிறார். ஓம் யோக வைசி ராமச்சந்திரக, ஓங்காரமே ராமச்சந்திரன், ச பகவான் அத்வைத பரமானந்தம். இந்த வார்த்தை ரொம்ப அண்டர்லைன் பண்ணக்கூடிய அந்த பரம்பொருள் அத்வைத பரமானந்தம்னு ராமச்சந்திர பிரபுவை அத்வைதம்னு சொல்லியாச்சு. இதோ சொல் மறுபடியும் படிக்கிறேன். ச பகவான் அத்வைத பரமானந்த ஆத்மா. போதுமா? இதெல்லாம் அவங்க படிக்கல, இதெல்லாம் படிக்கணும். ஆ, படித்தாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னா அது உங்கள் இஷ்டம். ஆ, மந்திரம் இருக்குது. என்ன மந்திரம் இருக்குது? ஓம் யோகாவை ஓம் என்ற ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திர ச பகவான் அந்த பகவான் அத்வைத பரமானந்தம். துவைத்த பரமானந்தம் விசிஷ்ட அத்வைத பரமானந்தம்னு மந்திரத்தில் சொல்லலை, அது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிங்க. ஏற்றுக்க மாட்டேன்னா அது உங்கள் விருப்பம். உங்கள் ஆர்குமெண்ட்டுக்காகவோ விமர்சனத்துக்காகவோ இதை சொல்லலை. இந்த வார்த்தை மெய்ப்பொருள். ச பகவான் அத்வைத பரமானந்த ஆத்மா, யத் பரம், இதுவே இவரே பரம், பரபிரம்மம். பூர் புவக, பூஹு புவக சுவகன்னு சொல்லணும் இல்லையா, அதான் பூர் புவக சுவக. தஸ்மை, அவரை, வை நமோ நமக, நான் வணங்குகிறேன், வை நமோ நமக அப்படின்னு பிரம்மா மகாவிஷ்ணுவை ஓங்காரத்தை சொல்லி அத்வைத பரமானந்தமாக நமஸ்காரம் செய்கிறார். 40வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருவோம். நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் வாய் மறுவாய் மலராய்.